من تقول العشق عشق قيس لليلى يا من تقول أن النهار. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثات وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள் தபஅ தாபியூன்கள், நாளை மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இதனை பின்பற்ற இருக்கின்றார்கள், எங்களை நரக நெருப்பினில் புகுத்திவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையினுடைய ஆரம்ப பகுதியில் மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்ற இந்த நியமத்து என்பது எங்களால் மட்டிட்டு கூற முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு நியமத்துகளையும் செல்வத்தையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு செலவு செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே எங்கள் தந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த நியமத்துகளிலே இந்த பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த பொருளாதாரத்தை நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே பயன்படுத்துகின்றோம் செலவிடுகின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். இஸ்ராஃப் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நேரடியாக வீண் விரயம். இஸ்ராஃப் என்று சொன்னால் அரபியிலே நேரடியான கருத்து வீண் விரயம் என்று சொல்லக்கூடியதாகும். இந்த வீண் விரயம் என்கின்ற ஒரு செயற்பாடிலே இன்று எங்களுடைய முஸ்லீம் உம்மத், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகின்ற இந்த எங்களுடைய உம்மத்து மிக பொடுபோக்காக இருக்கின்ற ஒரு நிலையை, நாங்கள் துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீண் விரயம் என்பது, இஸ்ராஃப் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மிக பிடிக்காத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த இஸ்ராஃப் செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா விரும்புவது கிடையாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹு தாலா இந்த வீண்விரயம் செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா விரும்புவது கிடையாது என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆமிலே 141வது வசனத்தில் எங்களுக்கு தெரியும், சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அந்த விருப்பம் எங்களுக்கு இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடனான அந்த நேசம் எங்களுக்கிடத்திலே இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா சில நேசம் விரும்பாதவர்களை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அந்த முஸ்ரிஃபீன்களுடைய பட்டியலிலே இந்த வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை வீண் விரயம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒன்று, உணவுகளை கொட்டி விடுவது, அதே போன்று தண்ணீரை துறந்து விடுவது, இப்படியான சில விடயங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஞாபகத்துக்கு வருகின்றது. உண்மையிலேயே வீண் விரயம், இஸ்ராஃப் என்று சொன்னால் அதனுடைய ஆழமான கருத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு விடயத்திலும் எல்லையை மீறுவது, எந்த ஒரு விடயத்திலும் அளவை மீறுவது என்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளிலுமே நாங்கள் இன்று இஸ்ராஃபை எதிர்நோக்கியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த வீண் விரயம் என்பது வீணாக உணவை கொட்டி விடுவது, நீரை துறந்து விடுவது, ஏனைய விடயங்களை நாங்கள் அவ்வாறே வீசி விடுவது போன்றது மாத்திரமல்லாமல்,
இந்த இஸ்ராஃப் என்பது அல்லாஹு தஆலா பலவாறு எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அதாவது அதிகமாக நாங்கள் செய்கின்ற விடயங்களிலே பேசுகின்ற பேச்சை அதிகமாக நாங்கள் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக நாங்கள் பேசினோம் என்று சொன்னால், அதையும் கூட இஸ்ராஃப் என்று தான் இஸ்லாம் கணக்கெடுக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த முஸ்ரிஃபீன்கள், அதாவது அல்லாஹுடைய அகீதாவுடைய விடயத்திலே கொள்கை விடயத்திலே மாறு செய்பவர்களை கூட முஸ்ரிஃபீன்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறிக்காண்டிருக்கின்றான் என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த இஸ்ராஃப் என்பது இஸ்லாத்திலே மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு. அல்லாஹுக்கு விருப்பமற்ற அல்லாஹு தஆலா இந்த முஸ்ரிஃபீன்கள் கிடையாது என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். இந்த வீண் விரயம் செய்கின்றவர்கள் எப்படியானவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிமார்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள் தான் இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், என்பது அல்லாஹு தஆலா விரும்பாதவர்களுடைய செயல் என்பதை நாங்கள் முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வீண் விரயம் செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று இந்த வீண் விரயம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நரகனிலே புகுத்தி விடுவான் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, யா பனி ஆதமு குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளி வாயினுள் நுழைகின்ற பொழுது மிக அழகான முறையிலே உடுத்துக்கொண்டு நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அஸ்ரபு, உண்ணுங்கள், பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அவன் அவ்வாறு வீண் விரயம் செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவது கிடையாது என்கின்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கின்றான். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மிக அதிகமாக பார்க்கின்றோம், இன்று உணவினுடைய விடயத்திலே நாங்கள் பொதுபோக்காளர்களாக இருந்து மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அதிகமாக ஒரு வலிமாவை எடுத்துக்கொண்டு சொன்னால், அந்த வலிமாவிலே 500 பேருக்காக நாங்கள் சாப்பாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கான அந்த அளவுக்கான நாங்கள் சாப்பாடுகளை தயார் செய்து அதற்கேற்ப நாங்கள் அதனை தயார் செய்து விநியோகிக்க வேண்டும். அதற்கு மேல் மிச்சமாக நாங்கள் விநியோகிக்கின்றோம் என்று சொன்னால் அதுவும் இஸ்ராஃபாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த சாப்பிடுகின்ற சாப்பாடுகளை விநியோகிக்கின்ற விடயத்தில் மாத்திரம் கிடையாது, நாங்கள் சாப்பிடுகின்ற விடயத்திலும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த இஸ்ராஃப் என்பது இரண்டு விதத்திலே இடம்பெறுகின்றது. ஒன்று, ஆகுமான விடயத்திலே எங்களுடைய செல்வத்தை பொருளாதாரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம். அது ஆகுமான விடயமாக இருந்தாலும் அந்த ஆகுமான விடயத்திலே அளவுக்கு அதிகமாக எங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்து நாங்கள் அந்த சம்பாத்தியத்தை இடம்பெற்று கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு இஸ்ராஃபாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இரண்டாவதாக, நாங்கள் செலவழிக்கின்ற அந்த சம்பாத்தியம், செலவழிக்கின்ற அந்த செலவுகள் ஹராமான விடயத்திலே இருந்தாலும் கூட அதுவும் இஸ்ராஃபாகத்தான், தத்பீதீராகத்தான் கவனிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். அதே போன்று ஹராமான விடயத்திலே செலவழிப்பது என்று சொன்னால், உதாரணமாக புகைத்தல் பாவிப்பது ஹராம், எங்களுக்கு தெரியும் புகைத்தல் பாவிப்பது கூடாது. இப்படியான புகைத்தலை பாவிப்பதற்கு நாங்கள் ஒரு எங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நாங்கள் அதனை வாங்கி பாவிக்கின்றோம் என்று சொன்னால், இது புகைத்தல் பாவிப்பது ஏற்கனவே ஹராம் என்று தெரிந்தும் நாங்கள் வாங்குகின்றோம் என்று சொன்னால், ஒரு ஹராமான விடயத்திற்கு எங்களுடைய செல்வத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், இதையும் இஸ்ராஃப் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே இந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் உண்ணுகின்ற விடயத்திலே நாங்கள் அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு போதுமான அந்த உணவை எடுத்து நாங்கள் உண்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அதிகமாக என்னுடைய தட்டிலே உணவு இருக்கின்றது, எப்படியாவது இதையும் நான் திண்டு விட வேண்டும் என்று சொல்லி அதையும் நாங்கள் திண்டு விடுவது, அதுவும் ஒரு இஸ்ராஃபாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஆக்குகின்ற அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் அல்லாஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கின்ற கூட்டாமல் குறைக்காமல் போதுமான அளவுக்கு எங்களுடைய அந்த செயற்பாடுகளை ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா பனி ஆதம் குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஷ்ரிஃபீன். இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்,
சலஃபுகளுடைய ஒரு அறிஞர் சொல்லுகின்ற பொழுது, கது ஜமா அல்லாஹு திப்ப குல்லுஹு ஃபி நிஸ்ஃபி ஆயத்தின், மருத்துவத்தினுடைய அரைவாசியை இந்த ஆயத்தினூடாக நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று அந்த சலஃபுகளுடைய அறிஞர் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்கின்ற இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் உண்ணுகின்ற விடயத்திலே குடிக்கின்ற விடயத்திலே அளவாக நடந்து கொள்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அளவுக்கு மீதமாக நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது எங்களுக்கு உடல் ரீதியான பல உளவியல் ரீதியான எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றது. இப்படியான பிரச்சனைகள் மூலமாக உடல் மூலமாக வருகின்ற நோய்க்கு நாங்கள் எங்களுடைய பணங்களை செலவு செய்து வைத்தியத்திற்காக நாங்கள் செலவு செய்கின்றோம். இப்படி அளவுக்கு மிச்சமாக நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற விடயங்கள் எல்லாம் இஸ்ராஃபாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு யூஸ் பண்ணுகின்ற பொழுது அது இஸ்ராஃப் என்று கணிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக எங்களுக்கு வீணான செலவுகளும் வீணான விடயங்களும் நடக்கின்றது. எனவே நாங்கள் சாப்பிடுகின்ற விடயத்திலும் கூட அல்லாஹு தாலா நிர்ணயித்தவாறு அளவோடு நாங்கள் சாப்பிடுவது தான் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதை அந்த சலஃபனுடைய அறிஞர் சொல்கின்றார். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அரைவாசி மருந்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, இந்த இஸ்லாம் என்பது அதே போன்று இந்த நீர் உபயோகிக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமான அவர்கள் இந்த உலகத்திலே நீரை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீரை உபயோகிக்கின்ற விடயத்திலும் கூட இந்த வீண் விரயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் எவ்வாறு வீண் விரயமற்றவர்களாக மிக சரியானவர்களாக வாழ வேண்டும் என்று. அல்லாஹுமானுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு, அல்லாஹுடைய தூதருடைய பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று நீரை உபயோகிக்கின்ற விடயத்திலே நாங்கள் அதிகமானவர்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். உது செய்கின்ற விடயத்திலே மிக அதிகமானவர்கள் ஏப்பார் என்று சொன்னால், உது செய்ய வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிலேயே அரைவாசி நேரத்தை கழித்துவிடக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வசுவாஸ் தன்மை உடையவர்களாக தண்ணீரை துறந்து விட்டு அவ்வாறே கால்களை கழுவி, இல்லை நான் கையை கழுவினேனா காலை கழுவினேனா என்று சந்தேகத்தில் மீண்டும் மீண்டும் முது செய்து, இப்படியான சில சகோதரர்களுக்கு இப்படியான பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக நீரை வீண்விரயம் செய்வதென்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாட்டு அரபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், உலு செய்வதை பற்றி கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை சுத்தம் செய்து கொள். அவ்வாறு மூன்று முறைக்கு அதிகமாக நீ பயன்படுத்தினாய் என்று சொன்னால் அது அநியாயம், இஸ்ராஃப் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குலு வஸ்ரஃபு வலா துஷ்ரிஃபு என்கின்ற அந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக எங்களுக்கு தெரியும். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த இறுதி பத்தை நாங்கள் எங்களை எதிர்நோக்க இருக்கின்ற அந்த புனித பெருநாள், இந்த பெருநாளுக்காக வேண்டி இன்று எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் மிக அடிபுடிப்பட்டு இன்று தங்களுடைய ஆடைகளை கொள்வனவு செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் இஸ்ராஃப் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த வீண் விரயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வீண் விரயத்தை விட்டு நாங்கள் தங்களுடைய ஆடைகளை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான இந்த காலநிலையிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு உண்மையான முஸ்லீம் அவன் எவ்வாறு நடந்து கொள்ளுவான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே எடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நல்லடியார்கள் என்பவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். ஏனென்று சொன்னால், முஸ்லீம்களாகிய நாங்கள் இன்று இந்த விடயத்திலே ஆடைகளை கொள்வனவு செய்கின்ற விடயத்திலே மிக மோசமானவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலே எத்தனையோ பேருக்கு இன்று பொருளாதாரம் இல்லாத அந்த நிலையிலும் கூட வறுமையோடு இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்று ஆடை இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே எத்தனையோ பேர் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு கொட்டக்கூடியவர்களாக இந்த ஆடைகளை எடுத்து தாங்கள்
கம்பீரமானவர்கள், தாங்கள்தான் பெருமையுடையவர்கள் என்று இந்த பணங்களை அதிகமாக கொடுத்து ஆடைகளை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய இந்த பொருளாதாரத்தை மிக அளவோடு நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அளவுக்கு மீதமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் அது இஸ்ராஃபாகத்தான் கணக்கெடுக்கப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, நல்லடியார்கள் எவ்வாறு அவர்கள் செலவு செய்கின்ற பொழுது வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே போன்று வலம் எக்துரு, அதே போன்று குறைத்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் செலவும் செய்வார்கள், செலவு செய்கின்ற விடயத்திலே கஞ்சத்தனமும் செயற்பட மாட்டார்கள், அளவோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதே போன்றுதான் நாங்கள் இன்று ஆடைகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது எங்களுக்கு போதுமான அந்த பணத்தை கொடுத்து நாங்கள் ஆடைகளை வாங்கி மீதமாக இருக்கின்ற பணத்தை நாங்கள் நன்மைகளுக்காக சேகரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து நல்லடியார்கள் எவ்வாறு என்று சொன்னால், அவர்கள் செலவு செய்தார்கள் என்று சொன்னால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், இரண்டுக்கும் மத்தியில் இருப்பார்கள் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹு தஆலா அந்த நல்லடி